அம்மா. ஏமா என்ன செய்றீங்க? வெந்தய களி செய்ய போறோமா. அதுக்கு வந்து வரகரிசி ஊற வச்சிருக்கேன். ஓ, வரகரிசியில சாப்பாட்டு அரிசி? சாப்பாட்டு அரிசி கிடையாது, நம்ம புள்ள எல்லாம் மில்லட்டு தானே சாப்பிடுது, அதனால வரகரிசி ஊற வச்சிருக்கேன். இத கழுவி எடுத்துக்குவோம். சரி, இந்த பாரு வரகரிசி காட்டம்ளர் வெந்தயம் இப்ப ஊற வச்சிட்டோமா, அத தண்ணி ஊத்தி அரைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைட்டு ஊற வச்சேன். வெந்தயத்தை ரெண்டையுமே ஊற வச்சிருக்கேன். அத இப்ப வந்து மிக்சில போட்டு அரைக்கிறோம். வெயில் காலத்துல ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல, அதனால வந்து சூடு குறையறதுக்காக இது. இது வந்து நல்ல திக்கான பாத்திரத்துல கிண்டணும். திக்கனா வெயிட்டான பாத்திரம். வெந்தயத்தை அரைச்சாதான் இந்த குழக்கலப்பு இருக்கும் போது அரிசிய போட்டோம்னா மிச்சி கழுவுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா பத்தியா? ஆமா. அப்படியே மாவு இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைக்கணும். வந்துருச்சா? பூத்துக்கிட்டு வந்துடணும். ஆமா, கொடக்கல்ல மாவு அரைக்கும் போது உளுந்து மாவு அரைக்கிறோம்ல, படக்கு படக்குன்னு சத்தம் வரும். அப்ப வந்து அள்ளி ஊதுனோம்னா அந்த மாவு வந்து பறக்கும். அப்பதான் அள்ளணும். அள்ளிட்டுனா அம்மா வருவாங்க இங்க இருந்து, பாப்பா நல்லா அரைச்சியா ஊதி கேட்டும். சத்தம் பாத்திரத்துல மாத்திக்கிறோம். இது வந்து வெயிட்டான பாத்திரம். இதே மாதிரி வெயிட்டான பாத்திரத்துல செய்யுங்க. லேசான பாத்திரத்துல செஞ்சோம்னா அடி பிடிக்கும். அதனால இதுல ஊத்திக்கிறோம். வெந்தயத்தை அரைச்சாச்சு, ஊத்திக்கிறோம். ஆமா, வெந்தயத்தை அரைச்சிட்டோம், ஊத்துறோம். இப்ப வந்து இந்த அரிசிய போடுறோம். இந்த அரிசிய போட்டு நைஸா அரைக்கிறோம். அந்த எல்லாரும் வந்து சாதா அரிசி போட்டுப்பாங்களா? எல்லாரும் சாப்பாட்டு அரிசி போட்டுக்குவாங்க. நம்ம வந்து வரகரிசி இத மாதிரி மில்லட் அரிசி போட்டுதான் நாங்க செய்வோம். கருப்பு கவனி இத மாதிரி இதை போட்டோம்னா கருப்பு கவனியில போட்டு ஒரு நாளைக்கு செய்வோம். இப்ப வந்து இதை நல்லா நைஸா அரைக்கிறோம். அதை மைய மாதிரி கண்ணுக்கு மை விடுவோம்ல அந்த மாதிரி அரைக்கிறோம். தண்ணி நிறைய ஊத்த வேண்டாம்ப்பா, இது எப்படி இருக்குன்னு பார்த்து கிண்டிக்கிட்டு அப்புறமா அதை ஊத்திக்கணும். குளிக்க வச்சுக்கிறோம். எல்லாம் ஒன்று சேர கலக்கிக்கிட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு அப்புறமா கிண்டுறோம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டோம்பா, எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இதை கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறோம்.
பால் மாதிரி இருக்குல்ல, அரிசி வரகு அரிசி பாக்கெட் நல்லா இருக்கு. அரிசி ஊர்ல இருந்து வந்தது. எதுவுமே ஊர்ல இருந்து வரும்போது ரெண்டு மூணு ரகம் வச்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம தரமான பார்த்து வாங்கிக்கணும். இப்போ வந்து எடுத்து கேட்டுறோம், வச்சுட்டு கைவிடாம கிண்டணும். அரை மணி நேரம் ஆகும் ரெடி ஆகும். ஆமா, இன்னொன்னு தெரியுமா, எங்க அம்மா என்ன தேய்ச்சி விட்டு நறுக்கு மருந்து அரைப்பாங்க. நறுக்கு மருந்து அரைச்சி ஆத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஆத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு எங்களை தலைக்கு ஊத்தி விட்டு ஒரு வெள்ளைக்கட்டி எங்க வச்சுக்குவாங்க. ரெண்டு வெள்ளைக்கட்டி எங்க அக்காவும் நானும் தான். அப்ப என் தம்பியெல்லாம் அப்புறம் தான் பிறந்தது. அத வந்து இந்த யாரு குளிச்சுட்டு வந்து குடிக்கிறீங்கன்னா இந்த வெள்ளைக்கட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா போடு, வெள்ளைக்கட்டிக்காக போடுறதா? வெள்ளைக்கட்டிக்காக. ஆமா, வெள்ளம் வெள்ளம் கிடைக்கிறது அப்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆனா வெள்ளம் போட்ட காபி குடிக்க மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன். ஆனா வெள்ளம் மட்டும் பச்சை அப்படியே எடுத்து முழுசா சாப்பிடுங்க. முழுசா சாப்பிடும் அது, அதுதான் உடம்பு ஃபுல்லா நமக்கு சுகர். ஆமா, அது சீனி தான். சீனி போட்டாதான் டீ காபி குடிக்கிறது. அப்பயே அப்பயே சரி, நல்லா கிண்டிட்டே இருக்கணும். ஆமா, அப்படியே கிண்டணும். அதாவது அந்த கட்டி விழாம கிண்டிட்டே இருக்கணும். கிண்டிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அதில் நிறையா போட்டுடக்கூடாது, ஏன்னா வெள்ளம் வேற சேர்க்குறோமா. அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். அதனால் வெள்ளத்தை போ இப்போ போட்டுக்கிட்டால் தான் அதில் சேரும். இது கேக்குக்கு உள்ளதுப்பா, இந்த மாதிரி போட்டுக்கணும்னா ரொம்ப கட்டி விழுவாது, நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், அதனால இதை மாதிரி இருந்துச்சுன்னா கிண்டுங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் கரண்டியால் கை விடாமல் கிண்டுங்க. ஈஸியா உள்ளது நம்ம. இதெல்லாம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகுது இல்ல, 20-30 நிமிஷம் ஆகுது. இதை மாதிரி கிண்டிக்கிட்டே சிம்மில் தான் வச்சுக்கணும். அதை சிம்மில் வச்சு தான் கிண்டணும். ஆமாம், அப்போ தான் வீணாக. ஆமாம், அடி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் சரியாக. இந்த பாருங்க, இந்த மாதிரி கருப்பட்டியை ஒரு மாதிரி வச்சு உடைக்கணும். இது மாதிரி வந்ததுக்கு முற்பாடு நைஸாக உடைக்கணும். இப்போ வந்து இது கரெக்டான, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் வந்து தொட்டு பார்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். லைட்டாக ஒட்டுதா? ஒட்டுது, லைட்டாக ஒட்டுது. இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். திரண்டு வர்றதுக்கு, திரண்டு வர சட்டியில் ஒட்டாமல் இருக்க ஊற்றிக்கிறோம். இந்த வருங்க அதா போட்டுட்டு எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எதுக்கு நல்லெண்ணெய்னு பேர் வச்சுருக்காங்க? நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய். வைத்தியன்ட்ட கொடுக்கறத வாணியன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த காலத்துல. இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்போ இதை கிண்டுறோம். கிண்டோம்னா கட்டியில் ஒட்டாமல் வரும். இதை வந்து கட்டி விழுவாமல் கிண்டுறதுக்கு இது சுரண்டி கிண்ட, அது கரண்டி. கரண்டி இது ஈஸியாக இருக்குல்ல? ஆமாம், நல்லா தான் வருது. இதுவுமே வழிச்சு விட்டால் நல்லா வழியும். ஓரத்தை வழிச்சு விட்டா அழகாக வருது. இத ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். இந்த தட்டை போட்டு அடுப்பு எரிஞ்சிட்டா இருக்கும். ஆமா, அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. சிம்ல போட்டுருக்கோம்ல, அதனால இதை வலிச்சு விட்டு மூடி வைக்கணும். 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் கிண்டினோம்னா நல்லா கொஞ்சம் புளிங்கி இருக்கும். தம்மு போடுறோம்ல அந்த மாரி. ஓகே,
இந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு மட்டும் நீங்க வந்துட்டீங்களா? கிண்டறதெல்லாம் விட்டுட்டு அது கிண்டறது அது வந்து தம்ம உடைச்சிட்டீங்களா? தம்ம உடைச்சாச்சுப்பா. ஆ ஆமா, திரண்டு வருது. வாவ், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து போய் எண்ணெய் ஊத்திக்கிறேன்ப்பா. ஊத்துங்கப்பா. இந்த போதுமா? போதுமா? அரை மணி நேரம் ஆகும் ஐயா. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கடையில் போய் உட்காந்து சாப்பிட்றீங்களே, அதுமாரி உட்காந்து பொறுமையாக சாப்பிடுவோம். உளுந்தங்களி. உளுந்தங்களி? உளுந்துகளி? உளுந்தங்களி? உளுந்தங்களி தான் சொல்லுவோம். உளுந்தங்களி நாங்கள் வயசானவங்களாம் அப்படி தப்ப சொல்லுவோம். இப்போ சொல்லுங்க. உளுந்தங்களி இப்போ இப்போ சொல்கிற பிள்ளைங்க மாதிரி சொல்லுங்க. இப்போ உளுந்து காலை உளுந்தங்களி அப்படிங்களா? இது எனக்கும் அப்பாவுக்கும் இல்ல. ஒரு புள்ள வீடியோ போடுது பேச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. உளுந்து காளி. உளுந்து களி. உளுந்தா களி? உளுந்தா வரக்கூடாது. உளுந்து காளி. உளுந்து களி. உளுந்து சுற்றுச்சு அருமையா தண்ணி தொட்டு பார்த்தா கையில ஒட்டாம வந்துச்சா? பாத்திரத்திலயும் ஒட்டல பாருங்க. இப்ப என்ன பண்ணா, இத அப்படியே கொஞ்ச நாள் யார விட்டு கையில எடுக்கிற பதம் வந்தா உருட்டி ஏலையில வச்சு சாப்பிட்டு கருப்புட்டியா காய்ச்சிக்கிறோம். இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டு அதை முழுகிற அளவுக்கு அதை கூட கொஞ்சம் கூடவே ஊத்திக்கலாம். இது வந்து ரொம்ப திக்கான பாவு பதம் கிடையாதுல்ல, அது சிறப்பு. சிறப்பு இது வந்து கரையணும். கருப்பட்டி சிறப்பு. சிறப்பு பதம். இதையும் கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுக்கணும். கொஞ்சம் கொதி வந்ததும் சூடு வந்து சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் கரையும். கருப்பட்டி இல்லாதவங்க வெள்ளமும் போட்டுக்கலாம். ஆனால் கருப்பட்டி தான் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். கருப்பட்டி ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் இல்லையா? கருப்பட்டி இல்லையா இல்லைன்னு கவலைப்படாமல் நாட்டு வெள்ளத்தை போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். மண் இருந்ததுன்னா கரைஞ்சோனும் அப்படி வடி கட்டிக்கோங்க. ஆமாம், இது வந்து இப்படி நம்ம கரைக்கும் போதே தெரியும் கரை கரைன்னு இருக்கும். இதில் இல்லை சக்கரை சாதம் செம்மையா இருக்கும். வயிற்றுக்கு நல்லது. நம்ம சக்கரை சாதம் ஒரு படி ஒரு கிலோவுக்கு ரெண்டு படி தண்ணி வைக்கிறோம்ல, அதே மாதிரிதான் அம்மா செஞ்சிருக்காங்க. செம்மையா இருக்கும். ஏலக்காய் போட்டு இப்போ வந்து இதை வடிகட்டிக்கிறேன். எதுக்காக வடிகட்டுறீங்க? மண்ணு இல்லை இருந்தாலும் வடிகட்டி கொடுக்கறது தான் நல்லது. ஆமா, இல்லைனா உடனே நல்லா இல்லை. மண்ணு தான் பாருங்க, மண்ணு இல்லைன்னு இதுலயே தெரியும். தெரியுது. இப்போ வந்து இந்த தண்ணியில் அப்படி கரண்டியை நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு அப்படி எடுக்கிறோம். எடுத்து அப்படி வைக்கணும். மண்ட மேலே வைக்கணும். வாவ், குழி பறிச்சு அதுல வந்து இந்த பாகை ஊத்தணும். வந்து குழி பறிச்சிட்டோமா, இதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பாகை ஊத்தணும். நல்லெண்ணெய் ஊத்துங்க. இப்ப வந்து இதுல ஊத்துறோம். ஊத்திட்டோமா, இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதுதான். வாங்கய்யா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. உஷ்ணத்தை தணிக்கும். அதனால பசங்க சாப்பிடாது, கிட்ட இருந்து உட்காந்து ஏதாச்சும் கதை சொல்லி ஊட்டுங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு கொடுத்து இது சாப்பிட போகுது. இப்ப அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். சந்திப்போம். சந்திப்போம். பை பை. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க.
பாகம் இந்த நல்லெண்ணையும் தொட்டு எடுத்து இப்படி சாப்பிடணும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஓகே ஓகே.